பாரதி மீடியா நேர்களுக்கு வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கு நாம் தயார் இல்லை. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள். எல்லை நிர்ணய நடவடிக்கைகள் தேர்தலை பாதிக்காது. மஹிந்த தேசப்பிரிய தெரிவிப்பு. தென்னிலங்கையில் தமிழ் மக்களின் அரசியல் நீதி கோரிக்கையை அங்கீகரிக்க வேண்டும். ஸ்ரீகாந்தா தெரிவிப்பு. பரீட்சை மேற்பார்வையாளரால் பாடத்தை மறந்த உயர்தர மாணவி. வசந்த முதலிக்கேவை மீண்டும் சிறையில் அடைக்க காவல்துறை தீவிர முயற்சி. இலங்கையில் தொடரும் மர்ம மரணங்கள். பிரபல வர்த்தகர் நீச்சல் தடாகத்திலிருந்து சடலமாக மீட்பு. அத்துமீறி பாலியல் வன்புணர்வுக்கு முயன்றவருக்கு நேர்ந்த விபரீதம். காட்டுநாயக்கவில் கைதான பெண் சுகாதார உதவியாளர். பின்னணியில் அதிர்ச்சி தகவல். மொட்டுவின் வேட்பாளர் கஞ்சாவுடன் கைது. தமிழ் மக்களை ஏமாற்றும் சஜித் அணி. வீடு வழங்குவதாக கூட்டத்துக்கு அழைக்கப்படும் மக்கள். அதிகாரம் மாறினால் வடகொரிய சட்டம் இலங்கைக்கு. சுமந்திரனின் பெயரை நிராகரித்த விடுதலை புலிகளின் தலைவர். தொடர்பட்ட விரிவான செய்திகளோடு தமிழர்களின் உரிமைகள் மறுக்கப்பட்டுள்ள நிலையில் நாட்டின் சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கு நாம் தயாரில்லை என வவுனியா மாவட்டம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க செயலாளர் சி ஜெனிட்டா தெரிவித்துள்ளார். வவுனியா ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், தமிழ் மக்களின் பிரச்சினைகளை தீர்த்து வைக்கப்படாத நிலையில் 37 கோடி ரூபாய்களை செலவழித்து சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது. எமக்கான சுதந்திரம் 75 வருடங்களாக கிடைக்கவில்லை. எமக்கான உரிமைகள் கிடைக்காத நிலையில் இந்த சுதந்திரத்தை கொண்டாடுவதற்கு நாம் தயாரில்லை. எனவே நான்காம் தொகுதி வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கிய மாபெரும் பேரணி ஒன்றை முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. குறித்த பேரணிக்கு வலி சேர்க்கும் விதமாக அனைத்து தரப்புகளும் ஒன்று திரள வேண்டும் என்று நாம் அறைக்குவல் விடுக்கின்றோம். குறித்த போராட்டத்துக்கு ஆதரவு நல்கும் விதமாக வவுனியா மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் எதிர்வரும் 5ஆம் தேதி காலை 7 மணியளவில் வவுனியா தமிழ் மத்திய மகா வித்தியாலயத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்றை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்துள்ளோம். எனவே குறித்த பேரணியில் அரசியல் வேறுபாடுகளை கடைந்து அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் ஒன்றிணைவதுடன் பொது அமைப்புகள் நலன் விரும்பிகள் பொதுமக்களின் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறோம் என தெரிவித்துள்ளார். எல்லை நிர்ணய நடவடிக்கைகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எந்த வகையிலும் பாதிக்காது என எல்லை நிர்ணய சபையின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்றைய தினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். எல்லை நிர்ணய சபையின் அறிக்கை மார்ச் 9ஆம் தேதிக்கு பின்னரே ஒப்படைக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எல்லை நிர்ணய சபையின் செயற்பாடுகளினால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை உரிய நேரத்தில் நடாத்துவதற்கு எந்த சிக்கல்களும் உருவாக்கப்போவதில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தென்னிலங்கையில் ஜனநாயகத்தை நிலைநாட்ட போராடும் போராளிகள் தமிழ் மக்களின் அரசியல் நீதி கோரிக்கையை அங்கீகரிக்க வேண்டும் என தமிழ்த் தேசிய கட்சியின் தலைவரும் சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். இந்த சூழ்நிலையிலே சுதந்திர தின கொண்டாட்டத்தை புறக்கணிக்கப் போவதாகவும் மனித உரிமை மீறல்கள் இந்த அரசாங்கத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் நாளை மாலையிலிருந்து போராட்டம் நடத்தப்பட போவதாகவும் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அறிவித்துள்ளது. பல்வேறு சிவில் அமைப்புகள் மற்றும் பல்கலைக்கழக தமிழ் மாணவர் ஒன்றியம் என்பது எதிர்வரும் 75வது சுதந்திர தினத்தை துக்க நாளாகவும் கரி நாளாகவும் பிரகடனப்படுத்தியிருக்கின்றார்கள். தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற அரசியல் நீதி தொடர்பில் ஒரு திட்டவட்டமான நிலைப்பாட்டிற்கு தென் இலங்கையிலே ஜனநாயகத்தின் பெயரில் குரல் எழுப்புகின்ற போராடுகின்ற அனைத்து முன்போக்கு சக்திகளும் வரப்படும் என மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். தென்னிலங்கையில் ஜனநாயக எழுச்சியை மேலக்கொண்டு வர தயாராக இருக்கின்ற இளைஞர் சந்ததியினருக்கு இளைஞர் யுவதிகளுக்கும் அரசியல் நடவடிக்கையாளர்களுக்கும் தொழிற்சங்கவாதிகளுக்கும் ஒரு செய்தியினை தாழ்மையாகவும் உறுதியாகவும் சொல்ல விரும்புகின்றோம். தமிழ் மக்கள் இந்த நாட்டின் பிரஜைகள் என்ற முறையிலே இந்த நாட்டிலே ஆட்சி அமைப்பு முறையை மாற்றி அமைப்பதற்கு சிங்கள முற்போக்கு சக்திகள் ஒன்றிணைந்து ஆதரவளிக்க வேண்டும்.
தென் பகுதியில் ஜனநாயக ரீதியில் போராடும் இளைஞர்கள் யுவதிகள் அரசியல்வாதிகள் முற்போக்கு சக்திகளும் எமது தமிழ் மக்களின் அரசியல் நீதியினை ஏற்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பரீட்சை மேற்பார்வையாளரின் செயலால் தான் பாடத்தை மறந்துவிட்டதாக தெரிவித்து உயர்தரத்தில் பரீட்சைக்கு தோற்றும் மாணவி ஒருவர் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். மாத்தளையில் உள்ள தேசிய பாடசாலை ஒன்றில் உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவி ஒருவர் இவ்வாறு முறைப்பாடு அளித்தவராவார். வினாத்தாளுக்கு விடை எழுதும் பொழுதும் மேலதிகமாக விடைத்தாள் கேட்டபோது மேற்பார்வையாளர் அளித்த பாதலால் தான் அதிர்ச்சி அடைந்ததாக மாணவி தனது முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளார். தர்க்கவிகள் விடாத்தாளுக்கு விடைகளை எழுதும்போது பரீட்சை நிலைய மேற்பார்வையாளர் செயற்பட்ட விதத்தின் காரணமாக தான் பாடத்தை மறந்துவிட்டதாக இந்த மாணவி முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளார். எனினும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக மாத்தளை தலைமையக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான மாணவர் பேரவையின் அழைப்பாளர் வசந்த முதலிக்கேவுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக மேன்முறையீடு செய்ய காவல்துறையினர் தீர்மானித்துள்ளனர். அதன்படி கொழும்பு பிரதான நீதவான் வழங்கிய உத்தரவு தொடர்பில் தற்போதுள்ள சட்ட விதிகளுக்கு அமைய மேன்முறையீட்டு மனுவை சமர்ப்பிக்குமாறு காவல்துறை தலைமையகம் என்ற சட்ட அதிபரிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் அலுவலகம் அறிவித்துள்ளது. இதேவேளை தான் கைது செய்யப்பட்டதன் பின்னர் பல உயர் காவல்துறை அதிகாரிகள் திட்டமிட்டு தம்மை கொலை செய்ய முயற்சித்ததாக பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான மாணவர் பேரவையின் அழைப்பாளர் வசந்த முதலிக்கே தெரிவித்துள்ளார். பெலவத்தையில் அமைந்துள்ள கட்டணம் ஒன்று நீச்சல் தடாகத்திலிருந்து வர்த்தகர் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. வேலம்பிட்டியைச் சேர்ந்த 49 வயதுடைய ரொஷான் வன்னி நாயக் என்ற வர்த்தகரே சடலமாக மீட்கப்பட்டவராவார். கடந்த 30 தேதியிலிருந்து உயிரிழந்த நபரை காணவில்லை என வேலம்பிட்டிய காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது. மர்மமான உயிரிழப்பு தொடர்பில் மரண விசாரணைகளை நீதவான் முன்னெடுத்திருந்ததோடு நொகேகொடா சிஐடியினரும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இதேவேளை நேற்றைய தினமும் மர்மமான முறையில் உயிரிழந்த 2 பெண்களின் சடலங்கள் வீடொன்றிலிருந்து மீட்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தலக்கம காவல் நிலைய பொறுப்பு அதிகாரி பிரதான காவல்துறை பரிசோதகர் ரோஷான் அனுருத்தவின் பணிப்புரையின் பேரில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. கந்தைகெட்டிய பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் நள்ளிரவில் பலவந்தமாக நுழைந்த பெண் ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்த முற்பட்ட நபர் ஒருவரின் விரலொன்றை கடித்து எரிந்துள்ளார் என அந்த பெண் கூறியுள்ளார். இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்திற்கு பின்னர் காயமடைந்த நபர் அப்பகுதியை விட்டு தப்பி சென்றதாகவும் ஆனால் காயமடைந்த விரலுக்கு சிகிச்சை பெறுவதற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதற்கான எந்த தகவலும் இல்லை என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த பெண் வீட்டில் தனியாக இருந்தபோது அத்துமீறி நுழைந்த நபர் தன்னை ஒரு பெட்ஷீட்டினால் சுற்றிக்கொண்டு அடைக்கலம் தெரியாத வகையில் சென்றுள்ளார். இருப்பினும் அந்த நபர் வலுக்கட்டாயமாக பாலியல் வன்புணர்வுக்கு முயன்றபோது குறித்த பெண் அவருடைய ஒரு விரலை கடித்ததால் அவர் கடுமையான வலியுடன் ஓடியுள்ளார். பெண் உடனடியாக 119 அழைப்பு விடுத்து விசாரணைகளை ஆரம்பித்ததன் பேரில் தங்கெட்டிய காவல் நிலையத்தின் குழு ஒன்று சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளது. எனினும் சந்தேக நபரை அடையாளம் காண முடியவில்லை என பெண் காவல்துறையினரிடம் தெரிவித்துள்ளார். குறித்த நபரை கைது செய்ய காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். காட்டுநாயக்க காவல்துறை குற்றப் புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளால் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சுகாதார உதவியாளராக கடம்பி காற்றும் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஹெரோயின் போதைப்பொருளை பொட்டலங்களாக வைத்திருந்த நிலையிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். புலனறுவையைச் சேர்ந்த 38 வயதான குறித்த பெண் தற்போது காட்டுநாயக்க பிரதேசத்தில் வசித்து வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஹெரோயினை தனித்தனியாக சுற்றப்பட்டு சிறிய பொட்டலங்களில் அழகு சாதன பொருட்களுடன் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அவரிடமிருந்து 250,000 ரூபாய் பெறுமதியான 5 கிராம் 200 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். காட்டுநாயக்க பிரதேசத்தில் காரில் வந்த நபருக்கு ஹெரோயின் அடங்கிய தைத்த பொதியை வழங்க முற்பட்ட வேளையில் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளார். காட்டுநாயக்க காவல்துறை குற்றப் புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் இந்த பெண்ணை தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தம்பலகாபுவ பிரதேச சபைக்கு போட்டியிடும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்பாளர் ஒருவர் 250 கிராம் கேரளா கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் மொல்லிப்போத்தானை சந்தையில் கஞ்சா வைத்திருந்த நிலையில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய இந்த சுற்று வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கஞ்சா கையிருப்பில் வைத்து கடத்தல்காரர்கள் வரம் வரை காத்திருந்திருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர்.
மட்டக்களப்பு மாவட்டத்தில் சஜித் பிரேமதாச தலைமையிலான தேர்தல் கூட்டங்களுக்கு வீடு வழங்குவதாக மக்களை அழைத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த இரண்டு தினங்களாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் வேட்பாளர் அறிமுக கூட்டங்கள் தேசிய ஐக்கிய மக்கள் சக்தியின் ஏற்பாட்டில் இடம்பெற்றது. இதன்போது பட்டிருப்பு தொகுதிக்கான கூட்டம் மாலை 3 மணிக்கு ஆரம்பமாக உள்ளதாக தெரிவித்து பேருந்துகள் மூலம் வெளி விவகாரங்களிலிருந்து மக்களை வரவழைத்து இரவு 7 மணியின் பின் சஜித் பிரேமதாசவின் வருகையினால் பசியினால் வாடிய மக்களுக்கு தமிழரசு கட்சியின் பட்டிருப்பு கிளை இரவு உணவு வழங்கி வீடுகளுக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அதேபோன்று மட்டக்களப்பு ஆரியம் பகுதியில் காலை 9 மணிக்கு ஏற்பாடு செய்த கூட்டம் மழை காரணமாக வழிக்கிடங்களில் இருந்த மக்கள் தாமதமாக வந்ததால் கூட்டம் 12 மணிக்கு நடந்துள்ளது. தனக்கு மக்கள் ஆதரவு இருக்கிறது என்பதை தெற்கிற்கும் சர்வதேசத்துக்கும் எடுத்துக்காட்ட முடிந்த சஜித் பிரேமதாஸ் மக்கள் வர தாமதமானதால் தனது கோபத்தை ஊடகவியலாளர்கள் மீது காட்டி சென்றுள்ளார். பிரேமதாஸ் என்பவர்கள் மக்களுடன் நெருங்கியிருக்கின்றவர்கள் என்று கூறினாலும் சஜித் அவர்களின் நடவடிக்கை சிங்கள மக்களுக்கு ஒரு முகத்தையும் தமிழ் மக்களுக்கு ஒரு முகத்தையும் மறைமுகமாக காட்டுவதாகவே அவரின் நடவடிக்கை அமைந்துள்ளது. இதுபோன்று இரட்டை விடம் போடும் அரசியல் தலைவர்களிடமிருந்து தமிழ் மக்களுக்கான தீர்ப்பு விடயம் தொடர்பாக என்ன பதிலை எதிர்பார்க்க முடியும் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. மக்கள் விடுதலை முன்னணிக்கு இலங்கைக்கு ஆட்சி செய்யும் அதிகாரம் கிடைத்தால் எதிரிகள் கொல்லப்படுவார்களின் ஐக்கிய மக்கள் சக்தி எச்சரித்துள்ளது. வடகொரியாவில் நடைமுறைப்படுத்தப்படும் சட்டம் மக்கள் விடுதலை முன்னணியால் இலங்கையிலும் நடைமுறைப்படுத்தப்படும் என கம்பகாவில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் தனவர்த்தன குறுக்கியை சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் அரசியலில் 3 முறை வன்முறையை கட்டவிழ்த்துவிட்ட மக்கள் விடுதலை முன்னணி தற்போது தேசிய மக்கள் சக்தி எனும் போர்வையில் அதனை மீண்டும் செய்ய முயற்சிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் தனவர்த்தன குறுகியை குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் மனிதத்தை விட்டுவிட்டு தற்போது திசை காட்டி சின்னத்தை பயன்படுத்தி அவர்கள் மக்களை ஏமாற்ற முயற்சிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மக்கள் அவர்களை தெரிவு செய்தால் எதிர்காலத்தில் பல பின் விளைவுகளை எதிர்நோக்க நேரிடும் என தனவர்த்தன குறுகி எச்சரித்துள்ளார். இதேபோல மக்கள் விடுதலை முன்னணி திசை காட்டியை விட்டுவிட்டு துப்பாக்கி தோட்டாவையே தங்கள் சின்னமாக தெரிவு செய்திருக்க வேண்டும் என அவர் மேலும் குறிப்பிட்டார். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரால் சுமந்திரனின் பெயர் நிராகரிக்கப்பட்டிருந்ததாக பிரித்தானியாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் திவாகரன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் அன்றைய காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரால் சுமந்திரனின் பெயர் நிராகரிக்கப்பட்டிருந்தது. அதாவது சம்பந்தன் கொடுத்த பெயர் பட்டியலில் சுமந்திரனும் இடம்பெற்றிருந்தார். அப்போது அவரது பெயர் நிராகரிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அத்தகைய மனிதர் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஏகபோக உரிமையை பெற்றுக்கொண்டு இப்போது ஆயுத குழுக்கள் இங்கே இல்லை, போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் இல்லை, கொலையாளிகள் இங்கே இல்லை என கூறிக்கொண்டிருக்கிறார் என குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அரசியல் தலைவர்களின் தவறுகள் தான் மிக முக்கியமானது. இந்த ஆயுத குழுக்களுடன் மேற்கொள்ளப்பட்ட சண்டைகளில் இடம்பெற்ற கொலைகள் 1-2 அல்லது 100-1000 காணப்படலாம். ஆனால் இவர்கள் இணைந்து கொண்டு ஒட்டுமொத்த தமிழினத்தையும் அழிக்கும் வேலைகளை செய்கிறார்கள் எனவும் அவர் கூறியுள்ளார்.